அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாண்டஸ் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் மொட்டை மாடிகளில் நிற்பதை தவிர்க்க வேண்டும் என பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். புயல் கரையை கடக்கும் போது என்னென்ன செய்யக்கூடாது என்பது குறித்து அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் மொட்டை மாடிகளில் நிற்பதை தவிர்க்க வேண்டும், தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புயல் கரையை கடக்கும்போது பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மாண்டஸ் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் என்னென்ன செய்யக்கூடாதவை என்பது குறித்து அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் மொட்டை மாடிகளில் நிற்பதை தவிர்க்க வேண்டும், தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும், கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை அரசு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாண்டஸ் புயல் இன்று தொடங்கி நாளை அதிகாலைக்குள் புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இடையே மாமல்லபுரம் பகுதியில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பது குறித்து அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் மொட்டை மாடிகளில் நிற்பதை தவிர்க்க வேண்டும், தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும், பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும், பழைய கட்டடங்கள் மரங்களின் கீழ் நிற்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது.